ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு அதிக அளவில் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படுறது தான். இதை 5 நிமிஷத்தில் சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பெரியவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சின்ன பசங்க அந்த யூரின் போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே சிறுநீரகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா சிறுநீர் வழியா தான் உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது சிறுநீரக பாதையில தொற்று, அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாம அசுத்தமான இடங்களில் சிறுநீரக கழிப்பது இல்லை அசுத்தமான உடைகளை அணியிறது இது எல்லாமே சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படுறதுக்கு உண்டான காரணங்கள். ஆண்களை விட பெண்கள் தான் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளால் அதிகம் அவஸ்தப்படுறாங்க. இப்போ இதை சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு அருமையான டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு திரிபலா பொடி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கு. கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்கா இந்த மூன்றினுடைய கலவை தான் இது. அடுத்ததா ஒரு கிளாஸ் அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மக்கு வந்து பயன்படுத்திங்க, ஒரு மக்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் அந்த திரிபலா பொடியை வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க, கட்டிலாம் எதுவும் இல்லாமல். இப்போ இதை அந்த சிறுநீரக பாதையில் உங்களுக்கு அந்த தொற்று, புண்ணு, அந்த அரிப்புலாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் வந்து அந்த தண்ணியை பயன்படுத்தி வந்து கழுவிடுங்க. எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சாலே உங்களுக்கு 5 நிமிஷத்தில் அந்த அரிப்பு எல்லாமே வந்து சரியாகிடும். ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணிங்கன்னா ஒரே நாளில் அந்த பிரச்சனைகள் வந்து எல்லாமே சரியாகிடும். உங்களுக்கு அதிகப்படியான புண்ணு பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து செய்யலாம். இதை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் தொடர்ந்து செய்யலாம், எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. இது முழுக்க முழுக்க இயற்கை. ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த இடத்துல புண்ணு ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா உடனே வந்து கெமிக்கல் கலந்த கிரீம்களை வந்து தடவுறாங்க, அதுதான் வந்து ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும். இது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அடுத்ததான் சிறுநீரக பாதையில் சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸ் பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி தாமரை பூ பொடி ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததா சிறுகன் பீளை பொடி ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது தாமரை பூ பொடி 20 கிராம், சிறுகன் பீளை பொடி 20 கிராம். இது ரெண்டுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ரெண்டுத்துமே சம அளவு எடுத்துகிட்டு கலந்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி கலந்து வச்ச அந்த பொடியை வந்து சேர்த்துக்குங்க. கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிச்சு வந்த பிறகு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வந்து வடிகட்டிக்குங்க. இதை வந்து நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஆறிட்டும் குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் முடிஞ்சால் வெறும் வயதில் குடிக்கலாம், இல்லை எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எப்போ வேணாலும் குடிக்கலாம். இது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்காதீங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு குடிச்சிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய அந்த தொற்று வேரோடு அழிஞ்சிரும். அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளும் வெளியே வந்துடும். முக்கியமாக இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சிறுநீர் வந்து சரியாக வெளியேறாமல் கை கால் வீக்கம் இருக்கும், அவங்களும் இதை வந்து தாராளமாக சாப்பிடலாம். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு குடிச்சிட்டு வாங்க. அது மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நல்ல ஒரு நிரந்தரமான பலன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சுவைக்காக இது கூட வந்து நீங்கள் நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோய்க்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா வெறும் இதாக குடித்தாலே போதும். இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க அந்த 2 பொடியுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்துக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை, கிருமி இது எல்லாத்தையுமே முழுமையாக வெளியேற்றும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.